இன்னைக்கு நாம மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி சூடான மைசூர் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மைசூர் போண்டா செய்யறதுக்காக நான் வந்துட்டு ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 150 வெள்ளி வந்துட்டு தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்து வச்சிருக்கேன். புளிப்புள்ளாத தயிராக எடுத்துக்கணும். அதை அதில் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 1/2 துண்டு இஞ்சி துருவியது, 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி பண்ணிப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இந்த வந்து போண்டாவில் வந்துட்டு சாப்பிட்றப்ப வாயில் கடிப்புறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்துட்டு பிசைகிறப்ப ஒரு வடை மாவு கருத்துக்கு இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குவோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. மாவு நல்லா இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும், அப்படி போகிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த போண்டாவுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். போண்டாவுக்கு எப்பொழுதுமே தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பூண்டு கல், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. புதினா அந்த சட்னியோடு சேர்த்தா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சதோட கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சு கொட்டி இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் அதை எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். தண்ணியில் முதல்ல கையை நல்லா நனைச்சிக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் உள்ளார நல்லா மாவு வெந்திருக்கும். கையை வந்துட்டு தண்ணியில் நினச்சி மாவு எடுத்து எண்ணெயில் போடுறப்ப பார்த்து போடணும். தெரிக்கும் இல்லைனா எண்ணெய் மேலே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். அது ஒரு சைடு வெந்தோடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா போண்டாலாம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நாம் அதை எடுத்துருவோம். எண்ணெயை சுத்தமாக வடிகட்டிட்டு இந்த மாவில் வந்துட்டு நான் மிளகு போட மறந்துட்டேன். அதனால் பாக்கி இருக்கிற மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து போட்டு எடுத்துக்கலாம். அதை பாருங்க போண்டா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. சாயந்தர நேரத்தில் டீயோட இந்த போண்டாவை சூடாக செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.